வணக்கம் நேயர்களே, நெல்லை நெய்பர்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் சேமியா பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சேமியா பாயாசம் செய்ய தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன், என்னென்னு பார்க்கலாம். இதில் ஒரு 5 கப்பு பால் எடுத்து வச்சுருக்கேன். 1 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக சேமியா எடுத்து வச்சுருக்கேன். இது ரோஸ்டட் தான், இன்னும் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணணும். ஜீனி 1 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். 1/4 கப்பு ஜவ்வரிசி எடுத்து வச்சுருக்கேன். 25 கிராம் முந்திரி பருப்பு, கொஞ்சமாக திராட்சை உலர்ந்த திராட்சை எடுத்து வச்சுருக்கேன். 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பொடி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கடாய் வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். இதில் ஜவ்வரிசி போட்டு வறுத்துக்கலாம். ஜவ்வரிசி வறுத்துட்டு இப்போ கொஞ்சம் தண்ணியும் பாலுமாக ஊற்றிக்கலாம். எடுத்து வச்சிருக்க பாலில் இருந்து கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஜவ்வரிசி வேகிறதுக்கு 10-15 நிமிஷம் ஆகும். வெந்ததும் பார்க்கலாம். பாருங்க, ஜவ்வரிசி நல்லா வெந்துச்சு. இந்த கண்ணாடி மாதிரி ஆயிடுச்சுல, அப்போ வெந்துச்சுன்னு அர்த்தம். இப்போ சேமியாவை வறுத்து ஊற்றிக்கலாம். சேமியா வறுக்கிறதுக்கு 1 கடாய் வச்சுருக்கேன். கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். சேமியா போட்டு நல்லா வறுத்துடலாம். சேமியா நல்லா வறுத்தாச்சு. இதை பாலில் தட்டிடலாம். ஏற்கனவே இது ரோஸ்டட் சேமியா தான், அதனால் லைட்டாக வறுத்ததுமே நல்லா வறுத்துச்சு. இதோட அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் பாதி பால் ஊற்றிக்கலாம். கொஞ்ச நேரம் கிண்டி விட்டுட்டே இருக்கணும். பாருங்க, நல்லா வெந்துருச்சு, கிண்டிக்கிட்டே இருந்தேன். இப்போ நம்ம ஜீனியை போட்டுடலாம். இதோட ஏலக்காய் பொடியும் போட்டுடலாம். இதோட பால் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஜீனி போட்டாச்சுன்னா நல்லா கட்டி ஆகிடும், அதனால் நிறைய பால் ஃபுல்லாகவுமே சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கிண்டி விட்டுடலாம். இது நல்லா கொதிக்கட்டும். ஸ்லிம்மில் வச்சுட்டு முந்திரி பருப்பு திராட்சை எல்லாம் வறுத்து ஊற்றிடலாம். 1 கடாய் வச்சுருக்கேன். கொஞ்சமாக நெய் ஊற்றிடலாம். ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பு போட்டு வறுத்துடலாம். முந்திரி பருப்பு நல்லா வறுத்துச்சு. இதை இதோட கொட்டிடலாம். அதே நெய்யில் திராட்சையை வறுத்துடலாம். திராட்சையை வறுத்துடலாம். திராட்சை நல்லா வறுத்துச்சு. இதோட அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதையும் இதோட குட்டிடலாம். இப்போ நல்லா கிண்டி விட்டுடலாம். இதோட அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம சேமியா பாயாசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்,
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.